Hi viewers, welcome to Jacob's Kitchen. இப்ப ஜேக்கப்ஸ் கிச்சனுக்காக நம்ம எங்க இருக்கோம்னா, பாண்டிச்சேரி போற வழியில இருக்கிற கடப்பாக்கம் இடத்துக்கு பக்கத்துல ஆலம்பரைன்ற ஒரு ஃபோர்ட்ல நின்று பேசிட்டு இருக்கேன். பாண்டிச்சேரியிலையும் சரி, பாண்டிச்சேரிக்கு போற வழியிலும் சரி, இந்த மாதிரி நிறைய ஃபோர்ட்ஸ் இருக்கு. இந்த ஆலம்பாறை ஃபோர்ட்டை பத்தி ரொம்ப ஸ்பெஷலான ஒரு நியூஸ் என்ன அப்படின்னா, இதை வந்து நம்ம நவாப்ஸ் ஆண்டுட்டு இருந்தப்போ, அவங்க வந்து போருக்கு போனப்போ நிறைய டச் பீப்புள் வந்து அந்த ஃபோர்ட்டுக்கு வந்து ஹெல்ப் பண்ணாங்க, அந்த போருக்கு வந்து ஹெல்ப் பண்ணாங்களாமா. அந்த டைம்ல நிறைய ஹெல்ப் பண்ணதுனால அந்த நவாப்ஸ் வந்து அந்த டச்சுக்கு வந்து இந்த ஃபோர்ட்டை கிஃப்டா கொடுத்ததாக ஒரு சரித்திரம் உண்டு. ஸோ ரொம்ப பழமை வாய்ந்த இந்த ஃபோர்ட்டுக்கு மேல நின்று நம்ம பேசிட்டு இருக்கோம். இங்க இருந்து பார்க்க போறது கத்திரிக்காய் ரசம் வாங்கி. வெல்கம் டு ஜேக்கப்ஸ் கிச்சன். கத்திரிக்காய் ரசம் வாங்கி செய்ய தேவையான பொருட்கள்: கத்திரிக்காய் கால் கிலோ, மஞ்சள் தூள் கால் தேக்கரண்டி, கடுகு ஒரு தேக்கரண்டி, கடலை பருப்பு ஒரு தேக்கரண்டி, மிளகாய் வற்றல் 6, பெருங்காயத்தூள் ஒரு தேக்கரண்டி, நல்லெண்ணெய் 2 மேஜை கரண்டி, புளி கரைசல் 1.5 டம்ளர், வேக வைத்த துவரம் பருப்பு 150 கிராம், தேங்காய் பால் 150 மில்லி, நறுக்கிய இஞ்சி 2 இன்ச் துண்டு, பச்சை மிளகாய் 5, கொத்தமல்லி தழை சிறிதளவு, உப்பு தேவையான அளவு. நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் தேவையான அளவு. ரைட், ஆயில் நல்லா ஹாட் ஆயிடுச்சு. முதல்ல நம்ம கடுகு ஆட் பண்ணுறோம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கடலை பருப்பு சேர்க்குறோம். சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். ரைட், இது நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இது கூட வெட்டி வச்சிருக்கிற இஞ்சியை ஆட் பண்ணுறோம். இந்த இஞ்சி ஓரளவுக்கு நல்லா ப்ரௌன் ஆகணும், அது வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணோம். ஆல்ரைட், இது கூட மிளகாய் வத்தல் ஆட் பண்ணுறோம். பார்த்தீங்கன்னா ரசத்துக்கு வந்து யூஸ்வலாக நம்ம மிளகாய் வத்தல்லாம் வந்து ஃப்ரை பண்ணுறதுக்கு தாளிக்கிறதுக்காக நம்ம ஆட் பண்ணோம் இல்லையா, அது மாதிரி மிளகாய் வத்தலை இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணுங்கள். இப்போ நம்ம கரைச்சி வச்சிருக்கிற புளி தண்ணியை ஆட் பண்ணலாம். ஒரு எலுமிச்சம்பழ அளவுக்கு புளியை வந்து 2¼ டம்ளர் தண்ணியில் நம்ம கரைச்சிட்டோம்னா, அதில் 1¼ டம்ளர் அளவுக்கு நம்ம இப்போ ஆட் பண்ணிக்கிறோம். இது நல்லா குறுகிற வரைக்கும் வெயிட் பண்ணுறோம். ரைட், இப்போ இதுலேயே பச்சை மிளகாயையும் நம்ம சேர்க்கிறோம். பார்த்தீங்கன்னா மிளகாய் வத்தல், பச்சை மிளகாய் எல்லாமே வந்து முழுசாக தான் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இதோடைய ரசம் மட்டுமே உள்ளுக்குல ஏறப்போகுது. ஸோ காரம் வந்து உங்களுக்கு அவ்வளோவா இருக்காது. நம்ம கிரேவியை வந்து ரொம்பவும் போட்டு ஹேண்டில் பண்ணாமல், அதாவது இந்த மிளகாய் வத்தல் பச்சை மிளகாய் ரொம்ப நசியாமல் பார்த்துக்கோங்க. ஓகே, இது நல்லா வெந்துட்டுருக்கட்டும். இந்த ஸ்டேஜில் பெருங்காயத்தூளை சேர்க்குறோம். யூஸ்வலாக பெருங்காயத்தூளை வந்து நம்ம எண்ணெயிலேயே நம்ம போட்டு பொறிச்சு எடுப்போம் இல்லையா, அப்படி பண்ணக்கூடாது. ரசம் வாங்கிட்டு வந்து பெருங்காயத்தூள் இந்த ஸ்டேஜில் நம்ம சேர்க்குறோம். ஓகே, இந்த புளி நல்லா குறுகிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ள நமக்கு இருக்கிற கத்திரிக்காயை கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டாக நம்ம அந்த கத்திரிக்காயை வெட்டிக்கிறோம். கத்திரி
கத்திரிக்காயை வெட்ட வெட்ட இந்த புளி தண்ணியில் போட்டுட்டே இருக்கலாம். ஸோ தட் அது வந்து கத்திரிக்காய் வேக ஆரம்பிக்கும். ஓகே, இப்போ கத்திரிக்காயை போட்ட உடனே நம்ம என்ன பண்ணுறோம்னா கொஞ்சம் வந்து மஞ்சள் தூள் ஆட் பண்ணுறோம். நம்ம முதல் தவணையாக ஊற்றின இந்த புளி நல்லா குறுகணும். குறுகி இந்த கத்திரிக்காயை நல்லா வெந்திருக்கணும். ஆனால் அந்த கத்திரிக்காயை நம்ம நசித்து விடக்கூடாது, அப்படியே நம்ம முழுசாக வேக வைக்கிறோம். அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம், அடுத்த ஸ்டேஜுக்கு அப்புறமா போடலாம். ஆல்ரைட், நம்ம போட்ட கத்திரிக்காய் எல்லாமே நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணுறோம். நம்ம சேர்த்த எண்ணெய் எல்லாமே கூட மேலே வந்துருச்சு, புளியெல்லாம் சுண்டி. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம மீதி இருக்கிற புளி தண்ணியை சேர்க்குறோம். ரைட், இப்போ நம்ம லேட்டஸ்ட்டாக ஊற்றின அந்த ரெண்டாவது தவணை புளி தண்ணி கூட நல்லா கொதித்து வத்தணும். அதுக்கப்புறமேல என்ன பண்ணுறதுன்னு பார்ப்போம். கத்திரிக்காய் ஏன் சாப்பிட வேண்டும்? கத்திரிக்காய் சாப்பிடுவதால் இன்சோமினியா எனப்படும் தூக்கமின்மை நோய் கட்டாயமாக குணமாகும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் வயிற்றில் கற்கள் ஏதாவது சேர்ந்தால் அதை கரைக்கக்கூடியது கத்திரிக்காய். அதோடு கூட உங்களோட உடலில் தேவையற்ற கொழுப்பினை கரைக்கணும்னா கட்டாயமாக கத்திரிக்காயை உங்களுடைய உணவில் சேர்த்துக்கணும். யூஸ்வலாக நீங்கள் புளிக்குழம்புன்னு தனியாக சாப்பிட்ருப்பீங்க அல்லது சாம்பார்னு தனியாக சாப்பிட்ருப்பீங்க. பட் இது வந்து ரெண்டும் கலந்த ஒரு கலவையாக இருக்க போகுது. காரணம், இதில் நம்ம துவரம்பருப்பை ஆட் பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ஒரு குருமாவுக்கு எப்படி நீங்கள் தேங்காய் பால் ஊற்றுவீங்களோ அதே மாதிரி இந்த ரசவாங்கிக்கும் நம்ம தேங்காய் பால் ஊற்ற போகிறோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்மகிட்ட இருக்கிற கெட்டியான தேங்காய் பாலில் பாதி தேங்காய் பால் இப்போ ஊற்ற போகிறோம், மீதி தேங்காய் பால் நம்ம கடைசி ஊற்ற போகிறோம். ரைட், இப்போ இதையும் சேர்த்து இந்த கத்திரிக்காய் நல்லா வெந்து தன்னுடைய ரசத்தை கொடுக்க போகுது. ஆல்ரைட், இப்போ நம்ம ஊற்றின முதல் தேங்காய் பால் நல்லா கெட்டியாயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வேக வச்ச துவரம் பருப்பு ஆட் பண்ணுறோம். நீங்கள் ஒரு கால் கிலோ கத்திரிக்காய் போட்டிங்கன்னா அதுக்கு ஒரு 150 கிராம் துவரம் பருப்பாக தேவைப்படும். இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த ஸ்டேஜில் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு வெட்டி வச்சிருக்கிற கொத்தமல்லியும் இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணுறோம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஆல்ரைட், நம்ம போட்ட பருப்பு நல்லா மசிஞ்சு அது கூட சேர்ந்து வெந்துட்டுருக்கு. இந்த ஸ்டேஜில் சால்ட் பார்த்து இறக்க வேண்டியதுதான். இதோடய டேஸ்ட் பார்த்தீங்கன்னா புளிப்பு கலந்த தேங்காய் பால் போட்டனால அந்த ஃப்ளேவரும் சேர்ந்து தோர்மருப்போடைய திக்னஸோடு சேர்ந்து ஒரு நல்ல ஒரு சாம்பாராகவும் இல்லாமல் ஒரு புளிக்குழம்பாகவும் இல்லாமல் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கலவையாக இருக்குது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரசம் வாங்கிக்கூடிய ப்ரிப்பரேஷனே அந்த மாதிரி தான். ரைட், இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நம்மக்கிட்ட இருக்கிற மீதி தேங்காய் பாலை ஃப்ரெஷ்ஷான கோகோனட் மில்க் ஆட் பண்ணி அப்படியே ஸ்டாப் பண்ணிட வேண்டியதுதான். கடைசியாக ஊற்றுற தேங்காய் பால் கொதிக்கக்கூடாது, அதுதான் இந்த டிஷ்ஷோடைய ஸ்பெஷாலிட்டி. ஆல்ரைட், நம்ம பண்ணிகிட்டு இருந்த அந்த ஸ்பெஷலான ட்ரெடிஷ்னலான கத்திரிக்காய் ரசம் வாங்கி ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை டேஸ்ட் பண்ணி பார்ப்போம்.